வணக்கம், வெல்கம் டு சித்ரா தேவி சமையல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா, இன்னைக்கு அருமையான ஒரு சுவையான ஒரு புளியோதரை பொடி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புளியோதரை பொடி செய்ய தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு வந்து 6 டீஸ்பூன், உளுந்து வந்து 3 டீஸ்பூன், மல்லி வந்து 3 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு வந்து 2 டீஸ்பூன், நிலக்கடலை 1 டீஸ்பூன், மிளகாய் வந்து வரமிளகாய் வந்து 15 எடுத்துருக்கேன். காரத்தை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம சாப்பாடு தாளிக்கும் போது நம்ம மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்காக நான் காரத்தை கம்மியாக போட்டுருக்க ஒரு 15 மிளகாய் வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் உருண்டை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு. மிளகு வந்து 2 டீஸ்பூனு, பெருங்காயம் ஒரு கட்டி எடுத்து வச்சுருக்கேன், கட்டி பெருங்காயம், வெந்தயம் வந்து 1 டீஸ்பூனு. இதெல்லாம் வந்து இப்போ ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம வந்து வறுக்கணும், வறுத்து பொடி பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்க, அடுப்பு தச்சு பாத்திரம் வச்சுட்டு இது வந்து கடலைப்பருப்பு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, கடலைப்பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து உளுந்து போட்டுடலாம். பாருங்க, உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்துடலாம். பாருங்க, இப்போ மல்லி போட்டுடலாம். பாருங்க, மல்லி வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்துடலாம். பாருங்க, இப்போ மிளகு போட்டுடலாம். பாருங்க, மிளகு வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். பாருங்க, எள்ளு போட்டுடலாம். பாருங்க, எள்ளு வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துடலாம். வெந்தயத்தை வறுத்துடலாம். பாருங்க, வெந்தயம் நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நிலக்கடலை வறுத்து எடுத்துடலாம். பாருங்க, கடலை வந்து வறுபட்டுருச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இப்போ மிளகாய் வறுத்து எடுத்துடலாம். பாருங்க, நல்லா மிளகாய் வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்துடலாம். பாருங்க, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேவையான நம்ம உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். பொடிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இல்லை ஈரன் அப்போ இருக்கும், அதுக்காக தான் நம்ம ஈரன் இல்லாமல் வறுத்தாதான் பொடி வந்து நம்ம 3 மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக தான் வந்து உப்பு கூட நம்ம வறுத்து போட்டுக்கலாம். பாருங்க, உப்பு வறுபட்டுருச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இப்போ வந்து பெருங்காயமும் நம்ம புளியும் வந்து எண்ணெயில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், பெருங்காயத்தை போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பெருங்காயம் நல்லா எண்ணெயில் முறுமுறு வறுத்தாச்சு, இப்போ தனியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து புளியை போட்டு வறுத்தரலாம். பாருங்கள், நம்ம புளியை வந்து இப்படி குட்டி குட்டியாக பிச்சு போட்டு நம்ம வறுத்தரலாம். பாருங்கள், புளி நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இதில் வந்து கடலைப்பருப்பு, உளுந்து, வரமிளகாய், உப்பு, பெருங்காயம், வெந்தயம் இதெல்லாம் வந்து பாருங்கள் நல்லா முறுமுறு நல்லா காஞ்சிருச்சு. இதை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிடணும். ரெண்டாவது வந்து பொடி பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாருங்கள் புளி எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கோம், முறுமுறுன்னு இருக்குது. இதை வந்து ரெண்டாவது வந்து போட்டு அதில் ஒன்றா போட்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து எள்ளையும் நிலக்கடலையும் வந்து போட்டு ஒரு ஓட்டு குறை குறைன்னு ஓட்டி நம்ம பொடி புளியோதரை பொடியை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், புளியோதரை பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் வந்து புளி ரசம் வச்சு கிளறி சாதம் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி புளியோதரை பொடி வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாக்கா சாதம் போட்டு ஈஸியாக நம்ம 2 டீஸ்பூன் வந்து புளியோதரை பொடியை போட்டு நம்ம அழகாக தாளித்து எடுத்து ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணி எடுத்து போயிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் புளியோதரை பொடி வந்து நான் உங்களுக்கு பொடி இப்போ வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.